ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம தமிழ்த்து சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம ஒரு வித்தியாசமான ஒரு ஹேண்டில் தான் பார்க்க போறோம். ஆனா இது ரொம்ப சிம்பிளான ஹேண்டில். இந்த கூரை எப்படி போடணுன்றத, இந்த பூஜை கூட போடணுன்றத நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இப்ப எப்படி இருக்கு ஹேண்டில் போடலான்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இதுக்கு உள்வயர் வந்து நான் 5 அடியில் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு சென்டர் பார்த்து நான் நுழைச்சிக்கிற உள்வயர் 2 வயர் எடுத்திருக்கேன். 5 அடியில் இது சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம கூட போட்ட கலர்லேயே நான் வந்து 2 கலரில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். ஒன்றும் இந்த ஒயர் வந்து 12.5 அடி, இந்த 2 ஒயரும் 12.5 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹேண்டில் வந்து நம்ம வந்து முறுக்கு கைப்பிடி போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஹேண்டிலும் நம்ம போட போகிறது. அதனால தான் நான் 12.5 அடிக்கு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதில் வந்து நாம் இப்படி இது பண்ணி இந்த மாதிரி வச்சு போடுவோம். இதில் வந்து இப்படி சுற்றி சுற்றி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் 12.5 அடிக்கு கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கலாம், இல்லை கூட்டிக்கலாம். இப்போது இதில் நம்ம நுழைச்சோம் பார்த்தீங்களா, அதே நாட்டில் இதை நம்ம நுழைச்சிக்கணும். இதான் ரன்னிங் ஒயர். நமக்கு உள் ஒயர் நுழைச்சதோடய சேர்த்து நுழைச்சிக்கணும். நுழைச்சிட்டு கொஞ்ச அளவுக்கு ஒயர் விட்டுடலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி கைப்பிடி போடலான்றத சொல்கிறேன். நான் வந்து டபுள் கலரில் இந்த ஹேண்டில் போட போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு ஒயரை உள்ளேயும் இந்த ராணி ரோஸை மேலேயும் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரே கலரில் போடணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது உள் ஒயரு, இதுதான் நம்ம ரன்னிங் ஒயரு. இப்போ பார்த்துக்கோங்க, இந்த ரன்னிங் ஒயரை பின்னாடி கொண்டு போய் இதோட நம்ம இதை சேர்த்துக்கணும். பின்பக்கமாக போய் உள் சைடில் நுழைச்சி திரும்பி நாம் மேலே வரணும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது பின்பக்கமாக கொண்டு போய் உள்ளே இழுத்து மேலே இதை அப்படியே கொண்டு வரணும். புரியுதுங்களா? நல்லா காப்பிட்ற பாருங்கள். திரும்பவும் இதை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து போடுறேன். இப்போது நாம் இங்கே கொஞ்சம் ஒயர் விட்டுருக்கோம். இந்த ரைட் சைடில் இந்த இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயரை இங்கே பாருங்கள், இதான் ரன்னிங் ஒயர். இதை பின்பக்கமாக கொண்டு போய் இந்த ரைட் சைடுக்கு கொண்டு வந்து இதை இப்படி திருப்பிக்கும். அதை நம்ம இப்படி திருப்பி இந்த 2 ஒயருக்கும் நடுவில் விட்டு இங்கே பாருங்கள், இப்படி மேலே எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப 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 சிம்பிளான ஹேண்டில்னா இதுதான். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் என்னன்னா அடிக்கடிக்கு இப்படி முறுக்கிக்கும் ஒயரு. நாம் வந்து அதை எடுத்து எடுத்து விட்டு போட்டுக்கிட்டே வரணும். இந்த பாருங்க, இந்த உள் ஒயரை அப்படியே உள்ளே வச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பாருங்க, இது உள்ளே விட்டு இந்த ரெண்டுத்துக்கும் சென்டரில் கொண்டு வந்து இப்படி திருப்பி மறுபடியும் இது சென்டரில் விட்டு இப்படி திருப்பி, இது பட்டையாகவும் இருக்கும். இந்த மாதிரி சுற்றிக்கும் ஒயர். நாம் வந்து அதை சரி பண்ணி விடணும். இப்போ இதுக்கு நடுவில் என்ன பண்ணோன்னா இப்படி நம்ம டைட் பண்ணிக்கிட்டே வரணும், இல்லைன்னா லூஸ் ஆகிடும். பாருங்கள்,
ரொம்ப 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 ஈஸிங்க உங்களுக்கு. நான் போடுறதே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். நம்ம ஒரு சைடில் இப்படி பிடிச்சிக்கணும். உங்களுக்கு ஒரு டபுள் கலர் வேண்டாம்னா நீங்கள் ஒரே கலர் ஒயர்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, இதே மாதிரி நாம் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்படி லூஸாக போடக்கூடாது, கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும். இப்படி வச்சு இப்படி இழுத்தோன்னா டைட் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்படி இழுத்தோன்னா டைட் ஆகிடும். இதை பாருங்கள், அடுத்தது நம்ம இப்படி மேல் பக்கம் கொண்டு வந்து இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் போய் ரைட் சைடு எடுத்துகிட்டு வரோம். திருப்பியும் உள்ளே விட்டுறோம், நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். இது மாதிரி ஒயர் திருப்பிக்கும் முறுக்கிக்கும், நீங்கள் வந்து அதை மட்டும் சரி பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு போட இடைஞ்சலாக இருக்கும். இது பாருங்க, இதே மாதிரி நாம் போட்டுக்கிட்டே வரணும். நான் ரெண்டாவது ஒயர் மாற்றும் போது உங்களுக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த அளவுக்கு பின்னிட்டேன், இப்போ நான் கலர் மாற்ற போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து பிங்க் கலர் இங்கே மேலே இருக்குது, இங்கே ஆரஞ்சு இருக்குது. இப்போ பாருங்கள், பிங்கை கீழே தள்ளிட்டேன், ஆரஞ்சை மேலே கொண்டு வரேன். இதை பாருங்க, இல்லைன்னா இப்படி எடுத்துக்கோங்க, பிங்க்கு கீழே போயிட்டோம், ஆரஞ்சு மேலே வரட்டும். வந்த உடனே நம்ம எப்பவும் போல தான் இதே மாதிரி தான் எப்பவும் போல தான் நம்ம பண்ணணும். இப்போ பாருங்க, அவ்வளோதான். இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான மெத்தடு இந்த ஹேண்டில் போடுறது தான். இந்த டைப் ஹேண்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த சென்டருக்கு இந்த கலர் வரட்டோன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த முறுக்கள் இப்படி இருந்துச்சுன்னா இதை எடுத்து எடுத்து விட்டுட்டு நாம் இப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ இங்கே இப்படி லூஸாக இருக்குது, இதை நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு இந்த பிங்க் கலர் நம்ம எப்பவும் போல் மாற்றிக்கிட்டோம். நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி தான் போட்டுட்டு போகணும். இங்கே பாருங்கள், நான் இந்த ஹேண்டில் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். நான் இந்த ரெண்டு சைட்லேயும் ஒரு எப்பவும் போல் ஒரு டை போட்டு வச்சுருக்கேன், அதாவது ஒரு ஒயர் போட்டு கட்டியிருக்கேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். இது இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடான கைப்பிடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், வரும். பிகினர்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொன்னான கமெண்ட்ஸ் அனுப்புங்கள். மறக்காமல் தமிழ் எழுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.